வணக்கம் அவர்கள், நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஒரு விமான படையிலால் யாழ்ப்பாணம் முட்டவழியில் செய்யப்படுற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு விமானங்களும் இருந்து முடிவே யானைண்டு எல்லா இடமும் இருக்குது. அதோட உடுப்பு கடையிலும் ஒரு கண்காட்சி மாதிரி தான் செய்கிறாங்க. இதில் ஹெலிகாப்டர் வச்சுக்கோங்க, அப்போ ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆரம்பம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதில் எல்லாம் சின்ன பிள்ளைங்க கேம் விளையாடி கொண்டிருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஃப்ரீயாக கேம் விளையாடக்கூடிய மாதிரி எல்லாம் ஹெலிகாப்டர் கேம்ஸ், ஏரோப்ளேன்ஸ் கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க ஃப்ரீ. வந்தால் நீங்கள் அதுவும் கூட சின்ன பிள்ளைங்க கூட்டி கொண்டு வந்தால் பேரண்ட்ஸ் யாரும் கூட்டி கொண்டு வந்தால் வந்து இங்கேயும் கேம் விளையாட விளையாண்டாங்க. ஒரு கூடிய விளையாடி கொண்டு வந்துட்டு இறங்குற மாதிரி இங்கே ஒரு சின்ன பிள்ளை எல்லாமே இருக்குது. இப்படி வந்தால் ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் வந்து ஃப்ரீயாக கேம் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் முதலாவது ஸ்டேஜ். இப்படி அங்கே போனோம்னா இந்தியாவில் கடைகள் இருக்குது. அந்த சின்ன ஏரோப்ளேன் அப்படி வடிவமைக்கப்பட்டு விற்பனை செய்கிற கடை இருக்குது. இந்த இதில் விடாது டிஷர்ட்டு விடாது எல்லாம் இங்கே இவங்க ஐயா போஸ்ன்ற ஒரு அமைப்பால் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுற ஹீட் டேக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போவோம். இப்போ இப்படி வந்தால் இதில் எல்லாம் ரோபோ மாதிரிலாம் செய்ய வச்சுருக்காங்க. உடுப்பெல்லாம் போட்டு அவங்களோட ஐயா போஸ்ன்ற உடுப்பு எப்படி எப்படி எங்கெங்கே எந்தெந்த உடுப்புகள் போடுறதுண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இதில் பாருங்க, ஒவ்வொரு ஏர்போஸ்ன்டையும் ஒவ்வொரு படை அணியன்ட்டையும் உடுப்பர் போட்டு வச்சுருக்காங்க. இது ரோபோட்டிக் எல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. மிஷின் உண்டு, அவங்களோட ரோபோட்டிக் மிஷின் உண்டு. இதில் விளங்கப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படி எல்லா இடமும். நாம் செய்ய ப்ரோசஸ் செய்ய இந்த ரெஸ் தான் பயன்படுத்துவாங்க. ரெஸ் கூட தான் போடணும். அதெல்லாம் பயன்படுத்த அந்த மாஸ்க் கெமிக்கல் மாதிரி அந்த பயன்படுத்துற இடங்களுக்கு பயன்படுத்துற மாஸ்க் இந்த மேலே எப்படி தொங்கி இருக்கலாம். இதெல்லாம் பேராசூட்லேருந்து மேலே இந்த குதிக்க இந்த ரெஸ் கோட் தான் போடணும் மேம். இது போட்டிருந்தால் சேஃப்டியாக இருப்பாங்க. அதில் வச்சுருக்க என்னென்ன போடுவாங்கன்ட்டு இப்படி அவங்கள அந்த கொழுக்கியல் காப்பாற்றுறதுக்கு யாரும் தனிக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு மேலே இருந்து குதிச்சு அப்படி வட விபத்து என்ன மேற்பட்ட காப்பாற்றுறதுக்கு இது வந்து பேங்க் தனிக்கெல்லாம் குதித்து காப்பாற்றுற மாதிரியெல்லாம் போடுற மாதிரி இதெல்லாம் அந்த கொழுக்கிகள் அது கொழுவி காப்பாற்றுற மாதிரியெல்லாம் எல்லா செட்டப்பும் வச்சுருக்காங்க.
எப்படி காப்பாற்றுற முறையும் செய்து காட்டப்படுறாங்க. இதுதான் இது தீயணைப்பு அதுக்குலேயும் போய் காப்பாற்றணும்டா ஏர்போர்ட்ஸ்லேருந்து அப்படி எல்லாம் இருக்கு எல்லா இடமும்.